தி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா விருங்கம்பாக்கம் மார்க்கெட் சைடில் இருக்கோம். ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்காக. பொதுவான நிறைய கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டு மக்களோட ஒப்பீனியன் என்ன, மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பற்றின்ற விஷயங்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் என்ன கேட்க போகிறோம் கண்டிப்பாக ஷோக்குள்ள போகலாம் வாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூணாவது அலை இதுக்கு மேல வந்துச்சுன்னா ரொம்ப ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட தான் செய்யும். மக்கள் பூரா உங்களுக்கு கஷ்டம், அது எல்லாருமே கஷ்டம் தான். மக்கள் பூரா எல்லாருமே கஷ்டம் தான். வணக்கம்ண்ணா, உங்க பேரு? என் பேர் பாஷா. சரி, இந்த மூணாவது அலை வருதுன்றாங்க, கொரோனா ஒரு மாதிரி மூணாவது அலை வருதுன்றாங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர்றதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தெரிஞ்சிருந்தோம் இப்போ அதோட நல்ல நல்லா வெளிப்படா இருக்கணும், நல்லா போடுங்க, நல்லா இருக்கணும். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேரு? என் பேர் கணேசன். சரி, இந்த கொரோனா வந்து உருமாறி மூணாவது அலை ஒன்று வருதுன்றாங்க, வரப்போகுதுன்றாங்க தமிழ்நாட்டில். சரி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வராமல் இருக்கிறதையும் நல்லதுதான், வந்தால் ரொம்ப மோசமாக தான் ஆகும். சரி, இப்போ மூணாவது அலை வருதுன்றாங்க, அது வர்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வர்றது நல்லதா இல்லை வந்தால் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? வந்தால் பார்த்துக்கலாம். வந்தால் பார்த்துக்கலான்றீங்க. சரி, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஸ்கூல் படிக்கிறியா? என்ன ஸ்டாண்டர்டு? கொரோனா வந்து உருமாறி இதே வேற ஒரு பூச்சியா மாதிரி வருதுன்றாங்க, திருப்பி மறுபடியும் எல்லாம் வீட்லேயே உட்காரணும். நீ என்ன நினைக்கிற? கை தனியா கால் தனியா தெரியுது, எங்களுக்கு ஒண்ணுமே முடியல, டயர்டாயிடுது. நீங்க வேக்சினேஷன் போட்டீங்க? ஊசி போட்டுக்கிட்டீங்களா? ஊசி எல்லாம் நான் போறதுக்கு இல்ல. ஏன்? ஒரு சில ஆளுகள் அந்த அது ஒத்து வர மாட்டேங்குது, ஒரு சில ஆளு சரியா போயிருந்தது. உங்களுக்கு எதுவும் வீட்டுல எல்லாரும் போட்டாங்களா? எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. யாருக்கு எதுவுமே ஆகல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? எப்படி எப்படி இருக்கு? வீட்டுல எல்லாரும் போட்டாங்களா? ரெண்டுமே போட்டாங்க. அது போட்ட அப்புறம் ஏதாவது திம்பா இருந்துச்சா, தைரியம் ஏதாவது வந்துச்சா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஃபீல் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, தெம்பான ஃபீலும் கிடையாது. நார்மலா இருந்துச்சு.
சரி சரி இன்ஜெக்ஷன் போட்டியா என்ன இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷனா இதுடா கொரோனா இன்ஜெக்ஷன் அத சின்ன பசங்க போட கூடாது யார் சொல்லி கொடுத்த உனக்கு அது தெரியாது அப்புறம் எப்படி சொல்ற சரி இன்ஜெக்ஷன் போட்டிங்களா நான் போடல அவ்வளவு தைரியமா அண்ணன் ரொம்ப தான் தைரியம் பாருடா மாமா வர கட்டுதா நீ பேசல இப்ப தெரியுது எப்படி யாரு பேசுறது சரி ஓ இன்ஜெக்ஷன் போட்டிங்களா என்ன போடலையே பயம் உள்ள இருக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போடாம இருக்கீங்க போடல ஒன்னு போடுங்க அது கண்டிப்பா போடுறங்க எல்லாம் போடணும்னு சொல்றாங்க சரி எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிங்களா நான் ஒரு டாப்ஸ் போடுறேன் அடுத்த மாசம் 23 ஆம் தேதி ரெண்டாவது டாப்ஸ் நீங்க எல்லாரும் ஒரு டாப்ஸ் போடுறோம் அப்ப நீ தைரியமா இருக்கீங்க ஐயோறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல மாஸ்க் போட்டுக்கிங்க போதா போடுற மாஸ்க் அதான் பயம் இல்ல சரி மாஸ்க் பயம் இல்ல நீங்க எல்லாம் வந்துருவீங்க உங்க கிட்ட இருந்து கூட நமக்கு பரையட சரி அந்த அந்த நினைப்பு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி மூணாவதுல வராதுனே நீ மூணாவதுல நீங்க உங்களுக்கு பயம் இல்லனாலும் அவங்களுக்கு மத்தவங்களுக்காகவே நான் இப்படி இருப்பேன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க வியாபாரம் நல்லா போகும் கொரோனா வராது உங்களுக்கு மூணாவது ஆளுன்றது இல்ல சார் அவ்வளவுதான் அதான் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு 65 ஏஜ் ஆகி போச்சு எனக்கு அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறேன் கண்டி அது மூணாவது ஆளுனால பயம் ஊத்துற மாதிரி பண்றானுங்க அதெல்லாம் சும்மா கதை சரிண்ணே அதான் வராது ஓகே 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 டெய்லி உழைக்கிறவங்க நம்ம அத போட்டு வந்து உட்காந்தா யார் சோறு போடுறது கரெக்ட் ஆனா அது அப்படி இல்ல அது உண்மை இல்ல நீங்க வேக்சினேஷன் போடுறதா நல்லது